அண்மை செய்தி. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்கி கேட்கலாம். வணக்கம் செலினா, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியங்கா, இந்த கடந்த சில நாட்களாகவே ஆன்லைன் ரம்மியின் மூலமாக நிறைய பேர் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பது குறித்தாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தான போராட்டங்களானது தொடர்ச்சியாகவே எழுந்து வந்தது. ஆன்லைன் ரம்மியை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இது குறித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது அந்த ஆன்லைன் ரம்மிக்கு வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் அளித்திருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆன்லைன் மூலமாக ரம்மி விளையாடுவதன் மூலமாக பல்வேறு இடங்களில் வந்து இது குறித்து புகார்கள் தொடர்ச்சியாகவே எழப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த சூதாட்டத்திற்கு ஆன்லைன் ரம்மிக்கு வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் பின்னர் தான் தெரிய வரும். தற்பொழுது இந்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மட்டுமே தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் வந்து இதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இது குறித்தான அதாவது என்னென்ன விஷயங்களுக்காக இது ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழு விவரங்கள் பின்னர் தான் தெரிவிக்கப்படும். ஆனாலும் கூட தற்பொழுது ஆளுநர் வந்திருக்கு இதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் இந்த ஆன்லைன் ரம்மிக்கை தடை செய்ய வேண்டும் என்பதற்கான பல்வேறு அம்சங்களாக தமிழக அரசு கூட இது குறித்து எதிர்ப்பானது தெரிவித்திருந்தது. ஆன்லைன் ரம்மியின் மூலமாக பல்வேறு குடும்பங்கள் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனை உடனடியாக தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் எழுந்திருந்த நிலையில் இப்பொழுது ஆளுநர் வந்து இதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் அந்த மசோதா முழுமையாக வந்த பிறகுதான் தெரிய வரும்.